Kinematics part 4 problems pannalam parunga. First problem, an object is moving with velocity 10 meter per second. A constant force acts for 4 seconds on the object and gives it a speed of 2 meter per second in opposite direction. The acceleration produced is appdin question ketirukanga. Sari ipo parunga initial la vandu velocity vandu initial velocity vandu namakku ipo 10 meter per second irukku. Initial velocity 10 meter per second appdi irundirukku. இப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. அந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கணும். அதனால தான் ஃபைனல் வெலாசிட்டி எப்படி வந்திருக்கு பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நமக்கு 2 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இது ஃபைனல் வெலாசிட்டி எடுத்துக்கலாம். சரி, ஆப்போசிட் டைரக்ஷனால ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபைனல் வெலாசிட்டி பாருங்க மைனஸ் 2 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி அதாவது இங்கே வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து மைனஸ் 2 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்தாங்க. இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்தாங்க. ஸோ மைனஸ் 10 போட்டுட்டு டைம் நமக்கு பாருங்க 4 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 4 மீட்டர் பர் செகண்ட், சாரி டைம் வந்து 4 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் 4 செகண்ட் சப்செட் பண்ணிடலாம். இப்போ மைனஸ் 2 மைனஸ் 10 மைனஸ் 12 மைனஸ் 12 டிவைட் பை 4. ஸோ நமக்கு மைனஸ் 12 4 கேன்சல் பண்ணால் மைனஸ் 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் ஃபர்ஸ்ட் சமக்கு வந்து இது மைனஸ், அதாவது ரிட்டார்டேஷன் மைனஸ் 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. வெலாசிட்டி ஆஃப் ஏ பாடி மூவிங் எலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன் வித் ஏ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ரெடியூசஸ் பை 3/4 ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி இன் டைம் டி நாட். தி டோட்டல் டைம் ஆஃப் மோஷன் ஆஃப் தி பாடி டில் இட்ஸ் வெலாசிட்டி பிகம்ஸ் 0 இஸ் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படி எடுக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம், அதாவது டி நாட் டைமில் வந்து வெலாசிட்டி டிக்ரீசஸ் பை 3/4 ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ டிக்ரீசஸ் பை 3/4 ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி என்ன வந்து யூ மைனஸ் 3u/4 எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது எவ்வளோ வெலாசிட்டி இருக்குன்னா u/4 இருக்குது. அப்போ யூ வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி u/4 வரத்துக்கு டைம் டி நாட் எடுத்திருக்கு. சரிங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், u/4 கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் யூ, தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ரிட்டார்டேஷன், ஏ வந்து ரிட்டார்டேஷன். சரிங்களா? ஏ இன்ட்டு டி நாட் அப்படி வந்திருக்கு. u/4ல யூ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். u/4லேருந்து யூ சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 3u/4 மைனஸில் வந்திருக்கு. மைனஸ் இண்டிகேட் தட் ஏ வந்து ரிட்டார்டேஷன், ஏ இன்ட்டு டி நாட் அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? இதுலேருந்து ஏ வந்து ரிட்டார்டேஷன் போட்டோம்னா அப்போ அதுக்கு ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். ஏ வந்து ரிட்டார்டேஷன்னால ஒரு மைனஸ் போட்டுடலாம். இப்போ மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ u/a இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பாருங்கள், u/a இஸ் ஈக்குவல் டு 4/3 டி நாட் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா, நமக்கு எப்படி வேணும்னா வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கணும்னா 0 இருக்கிறதுக்கு டைம் எவ்வளோ கேட்குறாங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துங்க, ஃபைனல் வெலாசிட்டி 0 எடுத்துங்க. இப்போ டைம் டேக்கன் ஹவு மச் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைனலாக கம்ஸ் டு ரெஸ்ட்டுக்கு. சரி, அப்போ வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. ஏ வந்து மைனஸ்னால ஏ மைனஸ் ஏ இன்ட்டு டி போட்டுங்க. வி ஜீரோன்னு போட்டுங்க. வி ஜீரோ போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏடின்னு போடுங்க. இப்போ இது ரீஅரேஞ்ச் பண்ணால் டி இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, u/a அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஆல்ரெடி u/a வந்து நமக்கு 4/3 டி நாட் தெரியும். ஸோ தட் u/a பிளேஸில் நம்ம என்ன போடுறோம்னா 4/3 டி நாட் அப்படின்னு சப்செட் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியல் லாஸ்ட் யூலேருந்து ஃபைனல் லாஸ்ட் 0 வரதுக்கு டைம் டேக்கன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4/3 டி நாட். டி நாட்ன்றது என்ன சொல்லுங்கள், டூ டிகிரீஸ் வெலாசிட்டி பை 3/4 ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி. சரிங்களா? ஸோ இந்த செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர், 4/3 டி நாட். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. தி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை எ பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் டைம் தென் தி பார்ட்டிக்கல் ட்ராவல்ஸ் வித். ஆக்சுவலாக வந்து நமக்கு இப்போது பார்ட்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வெலாசிட்டிக்கு என்ன பார்த்தீங்கன்னா யூடி பிளஸ் ஆஃப் இட் ஸ்கொயர். ஒரேலை பார்ட்டிகல் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னா யூ 0 வந்துடும். அப்போ எஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆஃப் ஏடி ஸ்கொயர் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏடி ஸ்கொயர் சொல்கிறோம். அப்போ எஸ் ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர்னா இந்த ஆஃப் ஏ வந்து கான்ஸ்டன்ட். அப்போ ஆஃப் ஏ வந்து கான்ஸ்டண்டாக இருக்கணும். அப்போ ஆஃப் ஏ வந்து கான்ஸ்டன்ட் எடுத்தோம்னா அப்போ ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அப்போ ஆஃப் ஏ வந்து கான்ஸ்டன்ட் சொல்கிறதுனால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல போகுது. ஸோ தேர்ட் க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக எடுத்துக்கிறோம். இப்போ ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ பாடி இன் 8 seconds ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் வித் அன் ஆக்சலரேஷன் 20 cm/s² அப்படின்னு கேட்டிருக்காங்க.
So, if you have time, you can time 8 seconds. Starts from rest, that is initial velocity 0. Acceleration is 20 cm per second square. Now, displacement formula ut plus half at square. U is 0. Now, displacement equal to u term 0. Half into a is 20 cm. Options centimeter meter centimeter solve 20 போட்டு டைம் 8 ஸ்கொயர் அப்படினு போட்டுக்கலாம் இப்போ 20 உம் 2 உம் கேன்சல் பண்ணா 10 வருது 8 ஸ்கொயர் 64 64 into 10 எவ்வளவு வருதுன்னா 640 இங்க ஆக்சலரேஷன் சென்டிமீட்டர்லயே இருந்ததனால நம்ம சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல இருந்ததனால அப்படியே சென்டிமீட்டர்லயே எடுத்துறோம் சோ டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு 640 சென்டிமீட்டர் கிடைக்குது சோ 4th क्वेश्चनக்கு ஆன்சர் நமக்கு 3rd ஆப்ஷன் கரெக்ட்டா வந்திருக்கு சரிங்களா அடுத்து 5th क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க A particle starts with a velocity of 2 meter per second and moves in a straight line with a retardation of 0.1 meter per second square. The first time at which the particle is 15 meter from the starting point. First time abdi chulirukanga ipo particle vandu initial velocity in the direction la irukku ana retardation opposite direction la irukkadunala enna aguna vandu The particle decreases in velocity, and then rest in the acceleration direction. That is the second time we have 15 meter displacement. This is the initial point. This is the B point. 15 meter distance point. Then we move while A to B move 15 meter. Then B across the rest of the point B 15 meter. That is the first time. First time when we are getting so namakku displacement equal to enna formula pathina ut plus half at square abdina formula eduthukalam seringa ipo namakku u evlo kuduthirukanga parunga 2 solliranga acceleration 0.1 solliranga displacement 15 kuduthirukanga adala substitute pannunga so displacement 15 u vandu 2 into 10 podunga idu vandu retardation dana solliranga adanal a vandu minus pottuna half into a vandu 0.1 nu potuttu into namba t square abdina namba eduthukrom சரிங்களா இப்போ இந்த சம் நம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா இப்போ இது 2 ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க 30 40 0.1 t ஸ்கொயர் வருது அடுத்து இந்த ஈக்குவேஷனை 3 10 ல மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப 300 40 t t ஸ்கொயர் வரும் சோ இந்த ஈக்குவேஷனை மாத்தி எழுதலாம் அப்ப t ஸ்கொயர் 40 t 300 அப்படி சார் 300 0 அப்படி நமக்கு கிடைக்குது சரிங்களா இப்போ நமக்கு வந்து இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல வந்திருக்கு இத சால்வ் பண்ணா t equal to ஒரு ஆப்ஷன் 10 செகண்ட் வரும் இன்னொன்னு வந்து 30 செகண்ட் னு வரும் அப்ப வந்து 10 செகண்ட்ல பார்ட்டிகல் வந்து 15 மீட்டர் டிஸ்பிளேஸ்மென்ட் கவர் பண்ணது அதே மாதிரி 30 செகண்ட்லயும் கவர் பண்ணது ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தானே பார்ட்டிகல் 15 மீட்டருக்கு வரணும்னு சொல்லிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் டைம்ன்றது 10 செகண்ட்ல தான் பார்ட்டிகல் வரும் சோ தட் 10 in 10 செகண்ட் பார்ட்டிகல் கம்ஸ் டு தி 15 மீட்டர் டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து 6th சம் பார்க்கலாம் பாருங்க A particle starts from rest, accelerates at 2 meter per second square for 10 seconds and then goes for constant speed for 30 seconds and then decelerates at 4 meter per second square till it stops after next. What is the distance traveled by it? Abdi endranga. Appo three part kuduthirukanga in the problem. Eppadi pathina first vandu starts from rest u equal to 0 abdi eduthunga. Acceleration first la vandu namakku 2 meter per second square irukku. Time வந்து for 10 second கொடுத்திருக்காங்க அதனால இங்க வந்து ஒரு velocity v னு வரும் இந்த பாயிண்ட் a னு எடுத்துங்க இந்த பாயிண்ட் b னு எடுத்துங்க அடுத்து b ல இருந்து என்ன ஆகுதுன்னா இந்த கான்ஸ்டன்ட் velocity 30 செகண்ட்க்கு டிராவல் ஆகுது 30 செகண்ட்க்கு டிராவல் ஆகுது கரெக்ட்டா அதுக்கு அடுத்து இந்த இந்த பாயிண்ட் c எடுத்துங்க b ல இருந்து c கான்ஸ்டன்ட் velocity வந்திருக்கு அடுத்து பாயிண்ட் c ல இருந்து d க்கு வரும்போது rest க்கு வந்திருது இப்போ வந்து பாத்தீங்கன்னா retardation deceleration வந்து -4 அப்படி கொடுத்திருக்காங்க இங்க velocity ஃபைனலா 0 இருக்கு So, first case la displacement vandu namba eduthukalam evlo eduthukalam na first case la displacement s1 nu eduthunga second case la displacement s2 third case la displacement s3 seri distance nu eduthunga idellame add panna namakku total distance kadaikum so first case la distance kandupidikiradhu s1 is equal to ut plus half at square u0 so half at square eduthukalam seringa half into a evlo paarenga pa a vandu 2 nu kuduthirukanga t vandu 10 square kuduthanga 2 cancel pannumna namakku enna kadaikudhana 100 கிடைக்குது சரிங்களா அப்ப s1 வந்து நமக்கு 100 மீட்டர்னு கிடைச்சிருக்கு சரி இங்க வெலாசிட்டி அதாவது 10 செகண்ட்ல வெலாசிட்டி எவ்வளவு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா v = u + at u0 னால a * t னு போட்டுட்டோம்னா a வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க அதாவது a வந்து நமக்கு வந்து v = u + at தானே
ஏ வந்து 2 கொடுத்துருக்காங்க டைம் வந்து 10 செகண்ட் தானே ஏல இருந்து பிக்கு வரது 10 செகண்ட் சோ தட் பிக்கு வரும்போது வெலாசிட்டி வந்து 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படினு இருக்கு இப்போ பி ல இருந்து சி வரைக்கும் மூவ் ஆகும்போது டிஸ்டன்ஸ் வந்து s2 கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுறதுனால வெலாசிட்டி இன்டு டைம்னு போட்டுக்கலாம் வெலாசிட்டி 20 ல டிராவல் ஆகுது டைம் வந்து 30 செகண்ட் கொடுத்ததுனால டிஸ்டன்ஸ் டிராவல் ஃப்ரம் பி டு சி வந்து நமக்கு 600 மீட்டர்னு வந்திருக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சி டு டி வரும்போது இனிஷியல் வெலாசிட்டி வந்து நமக்கு பாருங்க வி வி வந்து எவ்வளவுன்னா 20 மீட்டர் பர் செகண்ட் ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆக்சலரேஷன் வந்து -4 னு இருக்கு சரிங்களா சரி இதுல இருந்து நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a s3 அப்படின்னு எடுத்துங்க ஃபைனல் வெலாசிட்டி 0 இனிஷியல் வெலாசிட்டி தான் 20 இந்த பாயிண்ட் c ல இருக்கிற வெலாசிட்டி 20 அப்போ 20 மைனஸ் 20 ஸ்கொயர் போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்டு a வந்து மைனஸ் 4 இல்லைங்களா s3 அப்படின்னு வச்சுக்கலாம் புரியுதுங்களா அது சரி இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க இது வந்து மைனஸ் மைனஸ் கேன்சல் 400 வருதா 20 ஸ்கொயர் 400 வரும் 400 டிவைட் பை நமக்கு என்ன வருது 8 னு வருது 400 டிவைட் பை 8 வந்து s3 வந்து நமக்கு 50 மீட்டர்னு கிடைக்குது சரிங்களா இப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும் டோட்டல் டிஸ்டன்ஸ்னா எல்லா டிஸ்டன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் s1 plus s2 plus s3 s1 எவ்வளோ பாருங்க நமக்கு எவ்வளோ வந்தது 100 வந்தது s2 வந்து 600 வந்தது s3 வந்து 15 வந்தது ஸோ 100 plus 600 plus 50 ஆட் பண்ணால் நமக்கு 750 மீட்டர்னு கிடைக்குது ஸோ இப்போ வந்து இந்த சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 750 மீட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்த செவன்த் கொஸ்டின் போலாம் பாருங்க தி மோஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகிள் இஸ் டிஸ்கிரைப்டு பை தி ஈக்குவேஷன் வி ஈக்குவல் டு ஏடி தி டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி பார்ட்டிகிள் இன் தி ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நல்லா கவனிங்க இப்போ வந்து வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் அவங்க கொடுத்தது என்னது வி ஈக்குவல் டு ஏடின்னு தானே கொடுத்துருக்காங்க அப்போ யூ வந்து 0 அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0 சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் அப்போ எஸ் எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் தானப்பா சரிங்களா அப்போ யூ 0 தெரிஞ்சிச்சு இல்லையா அப்போ ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு டைம் வந்து 4 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க அப்போ 4 ஸ்கொயர் இங்கே டைம் பாருங்க டைம் வந்து 4 செகண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ 4 ஸ்கொயர் வந்து 16 16 பை 2 வந்து 8 8a அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 8a ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு அடுத்து எயித் கொஸ்டின் பாருங்க ஏ பாடி இஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆஃப் 8 மீட்டர் பர் செகண்ட் வென் தி பாடி ஜஸ்ட் கிராஸ்டு அனதர் பாடி தி செகண்ட் ஒன் ஸ்டார்ட்ஸ் அண்ட் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆஃப் 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சரிங்களா தி டைம் ஆஃப்டர் வித் டூ பாடிஸ் மீட் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து நல்லா கவனிக்கணும் நம்ம ஒரு பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் இதுதான் ஒரு பாயிண்ட்டு இதில் ஃபஸ்ட்டு பாடி ஏ வந்து கிராஸ் பண்ணுது எவ்வளோ வெலாசிட்டிலன்னா 8 மீட்டர் பர் செகண்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு அந்த இன்ஸ்டன்ட்டில் இந்த பாயிண்ட் கிராஸ் பண்ணும்போது இன்னொரு பாடி பி என்ற பாடி என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட்ஸ் வித் யூனிஃபார்ம் ஸ்டார்ட்ஸ் வித் இனிஷியல் வெலாசிட்டி 0 அண்ட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பாடி பிக்கு வந்து வெலாசிட்டி கூட்டிகிட்டே இருக்கும் ஆனால் பாடி ஏக்கு என்ன அது வெலாசிட்டி 8 மீட்டர் பர் செகண்ட் இருக்குதுனால ஃபஸ்ட்டு வந்து பாடி ஏ வந்து முன்னாடி போயிட்டே இருக்கும் ஆனால் வந்து பாடி பி ஆக்சலரேட் ஆகுதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வெலாசிட்டி கூட்டிகிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வரது இந்த பாயிண்ட் சீன் வச்சுங்க சிக்கு வரும்போது என்ன ஆயிருதுன்னா வந்து இந்த பாடி பி வந்து பாடி ஏ வந்து ஓவர் டேக் பண்ணுது அப்போ ஏலேருந்து சி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாடி ட்ராவல் பண்ணதோ பிலேருந்து சி வரைக்கும் செகண்ட் பாடி ட்ராவல் பண்ணதும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அப்போ ஃபர்ஸ்ட் பாடி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது ஏ டு சி செகண்ட் பாடி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது பி டு சி ஆர் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிறதுனால அதுக்கு வந்து வெலாசிட்டி இன்டு டைம்னு எடுத்துக்கலாம் ஃபார்முலாவில் இது செகண்ட் பாடி வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் போது இனிஷியல் வெலாசிட்டி 0னால யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் யூ 0 எடுத்துகிட்டு ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த டி கேன்சல் பண்ணிடலாம் இந்த வெலாசிட்டி வந்து நமக்கு யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இனிஷியல் வெலாசிட்டி இது ஃபஸ்ட் பாடிக்கு 8 கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு செகண்ட் பாடி ஆக்சலரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்ப்பா 4 கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா ஸோ 4னு கொடுத்துருக்காங்க இஸ் இன்ட்டு டீன்னு வருது இப்போ இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும் இந்த 2 இந்த 8 கேன்சல் பண்ணால் 4 கிடைக்குது ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னா 4 செகண்ட் அப்போ 4 செகண்டில் வந்து இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை ஓவர் டேக் பண்ணும் மீட் பண்ணும் ஸோ 8th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கு அடுத்து 9th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க டூ பாடிஸ் ஏ அண்ட் பி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரம் தி சேம் பாயிண்ட் வித் எ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆஃப் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இப் பி ஸ்டார்ட்ஸ் 1 செகண்ட் லேட்டர் தென் தி டூ பாடிஸ் ஆர் செப்பரேட்டட் அட் தி எண்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி நல்ல கொஸ்டின் பாருங்க அதாவது பி ஸ்டார்ட்ஸ் 1 செகண்ட் லேட்டர் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா ஏ வந்து 2 செகண்ட்ஸுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம் 2 செகண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பி வந்து 1 செகண்டுக்கு அப்புறமா ட்ராவல் பண்ணுறதுனால இது 1 செகண்ட் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்போ ஏ வந்து ட்ராவல்டு ஃபார் 2 செகண்ட் பி ட்ராவல்டு ஃபார் 1 செகண்ட் கரெக்டுங்களா
அப்போ டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் அட் நெக்ஸ்ட் 1 செகண்ட் அனும்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ஏ வந்து 2 செகண்டுக்கு, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி பி வந்து ஃபார் 1 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரெண்டுமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் தானே. அப்போ வந்து என்ன பண்ணலாம், யூ டி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் போட்டோம்னா யூ ஜீரோ வந்துடும், ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு ஃபர்ஸ்ட் பாடிக்கு 2 ஸ்கொயர் போட்டுங்க, செகண்ட் பாடிக்கு ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு 1 செகண்ட் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு செகண்ட் பாடி. அப்போ ஆஃப் ஏ காமனாக எடுத்துடலாம், ஏ வந்து 2 கொடுத்ததுனால ஆஃப் ஏ காமன் எடுக்கும்போது ஏக்கு 2 போட்டுட்டு இந்த 2 ஸ்கொயர் 4, இது 1 ஸ்கொயர் 1 போட்டு 4 - 3 நமக்கு 4 - 1 3 கிடைக்குது. இந்த 2 கேன்சல் ஆயிருச்சு. ஸோ அப்போ 4 - 1 3 மீட்டர். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 3 மீட்டர். ஸோ 9th சம்முக்கு வந்து 3rd ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சராக கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 10th சம் பார்க்கலாம் பாருங்க. தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்டிகல் மூவிங் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் இஸ் டிஸ்கிரைப்டு பை தி ரிலேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு 6 + 12 t - 2 t² ஏர் எஸ் இஸ் இன் மீட்டர் அண்ட் டி இஸ் இன் செகண்ட். தி டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி பார்ட்டிகல் இன் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் இஸ். சரி, அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் தி ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் கேட்குறாங்க நமக்கு. பாருங்க, எஸ் இஸ் ஈக்குவல் டு 6 + 12 t - 2 t² இருக்கு. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் ஸ்கொயர் தான் ஆக்சலரேஷன், அதாவது ஆஃப் ஆஃப் ஆக்சலரேஷன். அப்போ வந்து ஆஃப் ஆஃப் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு -2 இருக்கு. இதுல இருந்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா -4 m/s² வருது. அப்போ வந்து நல்லா கவனிக்கணும், அப்போ பார்ட்டிகல் வந்து இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு 12 m/s இருக்கு. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இதுல இருந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து நமக்கு வந்து 12 m/s இருக்கு. சரிங்களா, 12 m/s இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் இனிஷியலா வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, 12 m/s இருக்கு. ஆனா ஆக்சலரேஷன் ஆப்போசிட் இருக்குனால என்ன ஆகும்னா பாயிண்ட் ஏல இருந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும், அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு வரும்போது ரெஸ்ட்டுக்கு வந்துடும், ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு அடுத்து ரிட்டர்ன் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சப்போஸ் பாயிண்ட் பிக்கு, ஏல இருந்து பிக்கு போது பில தான் ரெஸ்ட்டுக்கு வருது, அடுத்து ரிட்டர்ன் வருது அப்படி வச்சுக்கலாமா? நம்ம டைரக்டா இந்த எஸ் இஸ்இக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் டி ஸ்கொயர்ல சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கிடைக்கும்னா ஃபைனல் பாயிண்ட் சீன் எடுத்தோம்னா இனிஷியல் பாயிண்ட் ஏ எடுத்தால் இதுதான் கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ டு சீன் கிடைக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ்ன்றது என்ன சொல்லுங்க, ஏபி பிளஸ் பி சீன் வரும். சரிங்களா, ஒருவேளை வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு 5 செகண்ட் விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன டைமுக்கு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருது, அதனால தான் பாடி வந்து போயிட்டு ரிட்டர்ன் ஆகுதா இல்லையான்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் வந்து பார்ட்டிகல் ரிட்டர்ன் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக 5 செகண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒருவேளை வந்து இது 5 செகண்டுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் ஆயிருந்துச்சுன்னு வச்சுங்க, வெலாசிட்டி 0 ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் ஆயிரும் இல்லைங்களா, வெலாசிட்டி 0 ஆனால் தான் ஆகும், ரிட்டர்ன் ஆச்சுன்னா அப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் வராது. அப்போ வந்து நம்ம வேற மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த இன்ஸ்டன்ட்ல வெலாசிட்டி 0 வருதுன்னு பார்க்கலாங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலன்னா 6 டிஃப்ரென்ஷியேட்னா 0, 12 டிஃப்ரென்ஷியேட்னா 12, -2 t² டிஃப்ரென்ஷியேட்னா 4 t. வெலாசிட்டி 0 வரணும்னா இது வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 போடுங்க, அப்போ 4 t = 12 வருதுங்களா, இதுல இருந்து t = 3 செகண்ட் வருது. அப்போ t = 3 செகண்ட்ல வெலாசிட்டி 0 வருதுன்னா அப்போ ஏல இருந்து பிக்கு போறதுக்கு வந்து டைம் வந்து 3 செகண்ட். சரிங்களா, 3 செகண்ட் எடுத்துக்கு. ஆனால் மொத்தம் 5 செகண்ட்ல தானே டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஏல இருந்து பிக்கு போற டிஸ்டன்ஸ் S1 கண்டுபிடிக்கி அது 3 செகண்ட், அடுத்து பில இருந்து சிக்கு வரது 2 செகண்ட் வச்சுக்கோங்க, அது வந்து S2 எடுத்துக்கிட்டு மொத்த டிஸ்டன்ஸ் என்ன S1 + S2 நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஆனால் பியில இருந்து சிக்கு வரும்போது இங்கே மொமெண்டரி ரெஸ்ட்ல வந்து தானே வரும், அப்போ இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0 எடுத்து சால்வ் பண்ணணும். இப்போ S1 கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? அப்போ யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 12 கொடுத்துருக்காங்க, 12 × t வந்து 3 செகண்ட் வரைக்கும் தான் போகணும். S1 ஏ டு பி தான், 3 போட்டு மைனஸ் ஆக்சலரேஷன் வந்து மைனஸ்னு அப்படி போட்டு ஆஃப் இன்ட்டு ஏ வந்து எவ்வளோ சொல்லுங்க, 4 - 4 × t² 3² போட்டுக்கலாம். இப்போ 12 × 3 எவ்வளோ சொல்லுங்க, 36. இது 2 1 4 கேன்சல் பண்ணால் 2 வருது, இந்த 9 வருது, இங்கே 2, இது 3² 9 9 × 2 18. ஸோ 36 - 18 எவ்வளோ சொல்லுங்க, 18 கரெக்டுங்களா? அப்போ 18 மீட்டர், S1 வந்து 18 மீட்டர்னு எடுத்துக்கலாம். அடுத்து S2 கண்டுபிடிக்கலாங்களா? S2க்கு என்ன பண்ணணும், பிலேருந்து சிக்கு வரணும். அப்போ ஆக்சலரேஷன் டைரக்ஷனில் தான் பார்ட்டிக்கல் போகுது. ஃபர்ஸ்ட்ல ஏ டு பி தான் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது, பிலேருந்து சி வந்து ஆக்சலரேஷன் டைரக்ஷன் போகிறதுனால இங்கே பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் எடுத்துக்கணும். வெலாசிட்டி இனிஷியலாக 0னால 0 + ½ a² ஏ வந்து 4 போட்டுட்டு மொத்தம் 5 செகண்ட் தானே வரணும். அப்போ ஏலேருந்து பிக்கு வரத்துக்கு 3 செகண்ட், பிலேருந்து சிக்கு போகிறதுக்கு 2 செகண்ட், அதுக்கு ஒரு 2 செகண்ட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 இங்கே ஒரு 4 2 கேன்சல் பண்ண 2, இது 2 × 2² 4 4 × 2 8 வருது கரெக்டுங்களா, 8 மீட்டர் வந்திருக்கு. நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வேணும், டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது டோட்டல் பாத் லெங்க் கவர்டு. ஸோ S1 + S2 அப்படின்னு எடுத்துக்கணும். S1 வந்து 18 மீட்டர், S2 வந்து 8 மீட்டர். ஸோ தட் ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 26 மீட்டர் அப்படின்னா, இந்த 5 செகண்டில் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா
26 மீட்டர் அப்படினு நமக்கு क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் சோ 10th ஆப்ஷன் 10th क्वेश्चनக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அடுத்து நாம பார்க்க போறது 11th क्वेश्चन பார்க்க போறோம் சரிங்களா 11th क्वेश्चन பார்க்க போறோம் பாருங்க 11th क्वेश्चन பாருங்க a train accelerates uniformly from rest attains a maximum speed of 40 meter per second in 20 second it travels at this speed for 20 second and is brought to rest uniformly retardation in further 40 second what is the average velocity during this period அப்படிን கேட்டிருக்காங்க சரி இது ஒரு நல்ல क्वेश्चन பாருங்க நம்ம ப்ரோசீட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் a ல இருந்து ரெஸ்ட்ல இருந்து போது அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படி போடுங்க இப்படியே டிராவல் ஆயிட்டே வந்திருக்கு ஒரு வெலாசிட்டி வந்து 40 மீட்டர் per செகண்ட் வந்திருக்கு ஸ்பீட் 40 மீட்டர் per செகண்ட் வருது இதுக்கு டைம் வந்து t1 வந்து 20 செகண்ட் அப்படினு சொல்லி இருக்காங்க கரெக்ட்டா அடுத்து இந்த பாயிண்ட் b ன்னு எடுத்துங்க அடுத்து b ல இருந்து ஒரு c பாயிண்ட் எடுத்துக்கலாம் என்ன கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி போயிட்டு இருக்கு அதாவது இந்த 40 மீட்டர் செகண்ட்ல போது for t2 equal to 20 செகண்ட் ஃபர்தரா வந்து ஒரு 20 செகண்ட் வரைக்கும் இப்படி டிராவல் ஆகுது சோ இங்க v 40 மீட்டர் per செகண்ட் வரைக்கும் இருக்கு அதாவது b to c வந்து ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கு அடுத்து c ல இருந்து பாயிண்ட் d க்கு வருது ரெஸ்ட்க்கு வந்துருச்சு ரெஸ்ட்க்கு வருது சரிங்களா இந்த டைம் பாத்தீங்கன்னா t3 வந்து 40 செகண்ட் எடுத்துருக்கு அப்படி எடுத்துக்கலாம் இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க एवरेज வெலாசிட்டி கேட்டிருக்காங்க एवरेज வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் இப்போ நமக்கு டைம் கொடுத்துட்டாங்க பிரச்சனை இல்ல நமக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் தான் கிடைக்கும் அப்போ a to b s1 டிஸ்டன்ஸ் வச்சீங்க a to b to c s2 டிஸ்டன்ஸ் வச்சீங்க c to d வந்து s3 டிஸ்டன்ஸ் வச்சிட்டு ஒவ்வொண்ணும் கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் s1 கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல போகுது இல்லையா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் போச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி பிளஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை 2 एवरेज வெலாசிட்டி இன்டு டைம் னு போட்டுக்கலாம் அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 40 பிளஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 டிவைட் பை 2 இன்டு டைம் வந்து நம்ம 20 னு போட்டோம்னா இங்க என்ன வருது பாருங்க 40 பை 2 வந்து 20 னு வருதுங்களா 20 இன்டு 20 வந்து 400 சோ s1 is equal to 400 அப்படினு கிடைக்குது 400 மீட்டர் s2 எவ்வளவு கிடைக்குது பாத்தீங்கன்னா s2 is equal to பாருங்க b ல இருந்து c வரை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போறதுனால வெலாசிட்டி இன்டு டைம் அப்படியே எடுத்துக்கங்க வெலாசிட்டி வந்து 40 டைம் வந்து 20 வரதுனால 40 இன்டு 20 800 மீட்டர் 800 மீட்டர் எடுத்துட்டேன் அடுத்து c to d போகும்போது திருப்பி வந்து இது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல போறது கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன்ல போறதுனால एवरेज வெலாசிட்டி இன்டு டைம் னு எடுத்துக்கலாம் एवरेज வெலாசிட்டி எவ்வளவு சொல்லுங்க ஃபைனல் வெலாசிட்டி பிளஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை 2 இன்டு டைம் போடுக்கலாமா அப்ப ஃபைனல் வெலாசிட்டி இங்க பாருங்க 0 இருக்கு இனிஷியல் வெலாசிட்டி பாயிண்ட் c ல இருக்கிற வெலாசிட்டி அது 40 னு போட்டு டிவைட் பை 2 னு போட்டு இன்டு டைம் வந்து நம்ம 40 னு கொடுத்தாச்சு சரிங்க 40 பை 2 எவ்வளவு பாருங்க 20 20 இன்டு 40 800 சோ 800 மீட்டர் அப்படினு கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க एवरेज வெலாசிட்டி வேணும் சரிங்களா அப்ப एवरेज வெலாசிட்டி வேணும் एवरेज வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் சோ s1 s2 s3 டிவைட் பை t1 t2 t3 அப்படி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ s1 பாருங்க 400 கொடுத்திருக்காங்க s2 பாருங்க 800 வந்திருக்கு s3 வந்து ஒரு 800 வந்திருக்கு டிவைட் பை t1 t2 t3 t1 வந்து 20 னு கொடுத்திருக்காங்க t2 வந்து 20 னு கொடுத்திருக்காங்க t3 வந்து 40 கொடுத்திருக்காங்க சோ அப்போ நம்ம ஆட் பண்ணா பாருங்க மேல வந்து என்ன வரும் 2000 வருதுங்கமா ஆட் பண்ணா கீழ வந்து என்ன வருது 18 வருது 00 கேன்சல் பண்ணலாம் அப்ப 200 பை 80 200 பை 80 என்ன வரும் பாருங்க 25 மீட்டர் per செகண்ட் கிடைக்குது அப்படினா நமக்கு இந்த 11th क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா 25 மீட்டர் per செகண்ட் சோ 11th क्वेश्चनக்கு ஆப்ஷன் C இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C கரெக்ட்டா வந்திருக்கு அடுத்து 12th क्वेश्चन பார்க்கலாம் 12th क्वेश्चन பாருங்க a particle starts from rest and travels a distance l with uniform acceleration then moves uniformly over a further distance 2l and finally comes to rest after moving a further distance of 3l under uniform retardation assuming entire motion to be rectilinear motion the ratio of the average speed over the journey to the maximum speed on its way abdin question ketirukanga seringa ipo pona samadha adu numbers la kuduthanga idu vande அப்படியே லெங்க் எல் டு எல் அப்படி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் பாயிண்ட் ஏன்னு இருக்குங்க இங்கே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் யூ ஈக்குவல் டு ஜீரோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்குனா எல் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு பிக்கு பாயிண்ட் பிக்கு வந்திருக்கு இப்போ ஏலேருந்து பிக்கு வரும்போது ஒரு வெலாசிட்டி இருக்கும் இல்லைங்களா பாயிண்ட் பியில் வரும்போது தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு இருக்கும் ஏன்னா பி டு சி வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது பி டு சி வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து 2L எடுத்துக்கிறோம் அடுத்து சி டு டி வந்து ரிட்டார்டேஷனில் போகுது அப்போ சி வரைக்கும் பி ல இருந்து சி வரைக்கும் வெலாசிட்டி வி மேக்ஸிமம் லே இருந்திருக்கும் இந்த சி ல இருந்து டி க்கு வரும்போது டி பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 வந்திருது ரெஸ்ட்க்கு வந்திருது சி டு டி டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 3L அப்படினு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரி இப்போ நம்ம ஒவ்வொரு கேஸ்லயே டைம் கண்டுபிடிக்கணும் அடுத்து வந்து வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சோம்னா சால்வ் பண்ணிரலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கேஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சலரேஷன் வந்து கொடுக்கல ஒவ்வொரு இடத்துல செகண்ட் பி டு சி ஆக்சலரேஷன் 0 இருக்கும்
C to D acceleration वेरे आ रखूँ, A to B acceleration different आ रखूँ, चलेगा? First A to B के वंदे नम्बर first solve पन ला बरगे, इप्पो A to B रखलेगा ना, A to B ला वंदे initial velocity zero, final velocity v maximum दने, अपो v maximum equal to इंगे acceleration first case ले A one ने निर्दिक्त मना, अपो A one into T one अब डी नम्बर निर्दिक्ला, इधो एक formula कड़ाई के दे, अर्थ वंदे उन्होंने बाती मिलना, नमक v square minus u square equal to two s दने, u zero नला v square is equal to 2as அப்ப 2a1s வந்து l னு வெச்சிட்டு இது v maximum square v maximum வேணும்னா square root எடுத்துக்கலாம் அப்படினா இது வந்திருக்கு செகண்ட் கேஸ்ல பாருங்க b to c travel பண்ணிருக்கீங்களா இங்க distance is equal velocity equal to distance by time time equal to distance by velocity போட்டோம்னா அப்ப டைம் இங்க எடுத்தது t to time எடுத்தோம்னா distance வந்து 2l velocity வந்து v maximum velocity இதல travel பண்ணிருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த தேர்ட் கேஸ்ல வந்து அக்ஸலரேஷன் c to d வந்து a to அக்ஸலரேஷன்ல போய் இருக்குன்னு வெச்சுக்கலாம் இங்க வந்து ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி + at னு போடிங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0 இனிஷியல் வெலாசிட்டி வந்து vm னு வரும் அக்ஸலரேஷன் இது ரிட்டார்டேஷனால - a to இங்க டைம் வந்து t3 னு எடுத்துக்கலாம் இங்க டைம் வந்து t3 னு எடுத்துக்கங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைம் டேக்கன் t1 a to b t1 b to c டைம் டேக்கன் t2 c to d வந்து டைம் டேக்கன் t3 அப்படினு எடுத்துறோம் இதுல இருந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு a to t3 இருக்குல்லீங்களா இந்த a to t3 is equal to a to t3 is equal to vm அப்படி நமக்கு கிடைக்குது சரிங்களா அடுத்து வந்து இதுலயே வந்து இன்னொரு ஃபார்முலா எடுக்கலாம் இங்க ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் is equal to இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் + 2as எழுதலாம் இல்லீங்களா அப்ப ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் - இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் = 2as அப்படி எழுதலாம் s a வந்து a to s வந்து என்ன வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3l 3l டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருந்தா சொல்லி இருக்காங்க இங்க ஃபைனல் வெலாசிட்டி 0 a to வந்து ரிட்டார்டேஷன் a to க்கு ஒரு மைனஸ் போடணும் एक्चुअली நம்ம a to க்கு ஒரு மைனஸ் போடணும் u ஸ்கொயர் தான் v மேக்ஸிமம் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு v மேக்ஸிமம் ஸ்கொயர் = 2 a2 நம்ம என்ன பண்ணலாம் 3l 2 a2 3l அப்படிን எடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துறலாம் v மேக்ஸிமம் ஸ்கொயர் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படிን எடுத்துக்கலாமா சரி இப்போ வந்து एवरेज ஸ்பீடு நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க एवरेज ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா एवरेज ஸ்பீடுக்கு வந்து என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் टोटल डिस्टेंस வந்து l + 2l + 3l அப்படினு கொடுத்துறாங்க a to b l b to c 2l c to d வந்து 2 3l டிவைட் பை டைம் டோட்டல் டைம் வந்து t1 + t2 + t3 அப்படினு நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு சரி இப்போ வந்து இது மொத்தமா பார்த்தோம்னா நமக்கு 6l வருது இல்ல நியூமரேட்டர்ல 6l வருது சோ एवरेज ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 6l டிவைட் பை ஓவர் டைமும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைம் எவ்வளவு பாருங்க t1 t1 இஸ் ஈக்குவல் டு vm / a1 vm / a1 அப்படினு எடுத்துக்கலாமா t2 வந்து பாருங்க 2l / vm அப்படினு கொடுத்திருக்காங்க சரிங்களா அதே மாதிரி t3 பாருங்க t3 வந்து என்ன வரும்னா t3 வந்து இங்க இருக்கு பாருங்க vm / a2 சோ t3 வந்து vm / a2 அப்படினு போட்டுக்கலாமா சரி அடுத்து வந்து இந்த a1 a2 இந்த வேல்யூ எல்லாம் கூட நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் புரியுதுங்களா உங்களுக்கு சரி இப்போ a1 இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா vm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a1 * l தானே அப்ப a1 இஸ் ஈக்குவல் டு vm ஸ்கொயர் / 2l னு போடுங்க அதே மாதிரி இங்க a2 is equal to a2 equal to என்ன வரும்னா vm ஸ்கொயர் டிவைட் பை 6l னு போட்டுக்கலாம் சரிங்களா ஏன்னா 2 * 3 6l இது எல்லாமே இப்ப சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க v average is equal to 6l டிவைட் பை vm டிவைட் பை a1 வேல்யூ a1 வேல்யூ எவ்வளவு பாருங்க vm ஸ்கொயர் டிவைட் பை 2l + 2l / vm கரெக்ட்டுங்களா plus vm divided by a2 a2 எவ்வளவு வந்திருக்கு பாருங்க vm square divided by 6l vm square by 6l அப்படி நமக்கு வருது இப்போ பாருங்க என்ன என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படி நம்ம பார்க்கலாமா சரி இப்போ பாருங்க ஒரு vm ஒரு ஸ்கொயர் கேன்சல் இங்க vm ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆக மொத்த டினாமினேட்டர் எல்லாம் vm வருது அந்த vm எல்லாம் நம்ம மேல கொண்டு போயிரலாம் சரிங்களா சரி அடுத்து வந்து இங்க இந்த 2l மேல வந்துரும் இங்க 6l மேல வந்துரும் அப்ப 2l + 2l + 6l வந்து 10l வருது சரிங்களா அப்ப வந்து நல்லா பாருங்க v average is equal to 6l vm divided by கீழ வந்து என்ன வருது பாத்தீங்கன்னா 10l அப்படினு கிடைக்குது 10l கிடைச்சிருக்கு இப்போ நாம என்ன பண்ணலாம் பாருங்க இந்த l l கேன்சல் பண்ணிடலாம் 6 and 10 and 3 டேபிள கேன்சல் பண்ணா இங்க 3 இங்க 5 வருது அப்ப v average equal to 3 by 5 of vm வருது சோ v average divided by vm கீழ கொண்டு வந்துருங்க vm v average by average velocity by maximum velocity equal to 3 by 5 அப்படினு நமக்கு கிடைச்சிருக்கு so 12th question க்கு நமக்கு ஆன்சர் வந்து மேக்ஸिमम एवरेज வெலாசிட்டி பை एवरेज ஸ்பீட் பை மேக்ஸिमम ஸ்பீடுக்கு வந்து 3/5 அப்படினு நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா 12th question க்கு 13th sorry 3rd ஆப்ஷன் இஸ் கரெக்ட் வந்திருக்கு அடுத்து நாம பார்க்க போறது வந்து 13th சம் பாருங்க
A body traveling with uniform acceleration crosses two points A and B with velocities 20 meter per second and 30 meter per second respectively. சரிங்களா? The speed of the body at midpoint of A and B அப்படினு கேட்டிருக்காங்க. Speed of the body at midpoint of A and B கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க. இப்போ ஒரு பாடி வந்து இப்படி travel ஆயிட்டு இருக்கு. Point A னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். Point B னு ஒன்னு எடுத்துக்கங்க. பாயிண்ட் ஏல வெலாசிட்டி யூ னு வெச்சுங்க 20 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். பாயிண்ட் பி ல வெலாசிட்டி வி னு எடுத்துங்க 30 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துங்க. இப்போ நமக்கு என்ன மிட் பாயிண்ட் சி னு எடுத்துங்க. இதுல வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இந்த வெலாசிட்டி என்ன இங்க டபுள் யூ னு எடுத்துங்க. சரி இப்போ நாம என்ன பண்ணலாம்னா फ्रॉम ஏ டு சி போடலாம். ஏ டு சி னு போட்டீங்கன்னா அதாவது மிட் பாயிண்ட்ன்றதால இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல போகுது அப்படினு எடுத்துக்கலாமா. ஏ ல இருந்து சி க்கு மூவ் ஆகும்போது ஃபைனல் வெலாசிட்டி w ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு a இன்டு s னு இந்த ஈக்குவேஷன் 1 வெச்சீங்க. அடுத்து c டு b னு வெச்சு c டு b போற மாதிரி எடுத்துக்கலாம். c டு b போகும்போது என்ன ஆகுதுன்னா ஃபைனல் வெலாசிட்டி 30 இனிஷியல் வெலாசிட்டி w. ஏன்னா b ல இருக்கிற வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி c ல இருக்கிற வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி. அப்ப 30 ஸ்கொயர் மைனஸ் w ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as இது ஈக்குவேஷன் 2 னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 ல பாருங்க. ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 ல வந்து என்ன இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அதனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் போட்டுக்கலாம். அப்ப ஈக்குவேஷன் 1 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி போட்டோம்னா w ஸ்கொயர் மைனஸ் 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர் மைனஸ் w ஸ்கொயர். அப்ப w ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா 2 w ஸ்கொயர் ஆயிடும். அப்ப 30 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் வருதுங்களா. இப்ப 30 ஸ்கொயர் 900 இது 400 கூட்டினா 1300 வந்துடும். இந்த 2 கீழே வந்துடும். அப்ப w ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு சாரி w இஸ் ஈக்குவல் டு w ஸ்கொயர் ஈக்குவல் 1300 பை 2 w ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1300 பை 2 வருது. ஸோ w இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 650. அப்போ ரூட் ஆஃப் 650 என்ன ரூட் ஆஃப் 625 வந்து 25 தானே. ரூட் ஆஃப் 650 என்பது 25 விட கொஞ்சம் கூட இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலன்னா 25.5 ரூட் ஆஃப் 650 எடுக்கும்போது 25.5 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ 13th கொஸ்டனுக்கு வந்து ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம 14th கொஸ்டின் போகலாம் பாருங்க. 14th question. The velocity of a particle moving in the positive direction of x-axis varies as v equal to 5 root x, assuming that at t equal to 0, particle was at x equal to 0. What is the acceleration of the particle? அப்படின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? Acceleration of the particle தனை வேணும். அப்போ v க்கு என்ன formula இங்க 5 root x கொடுத்திருக்காங்க. So v square is equal என்ன வரும் சொல்லுங்க 25 x னு கிடைக்குது. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன சொல்லுங்க v square equal to u square plus 2a எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ யூ வந்து ஜீரோ, இங்கே ஜீரோ ப்ளஸ்ன்னு போட்டிருந்தோம்னா அப்போ என்ன வருது பாருங்க நமக்கு இங்கே யூ ஸ்கொயர் பிளேஸில் ஜீரோ இருக்கு, டூ ஏ பிளேஸில் என்ன இருக்கு 25 இருக்கு. அப்போ டூ ஏ பிளேஸில் 25 கம்பேர் பண்ணோம்னா ஏ இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்கப்பா 12.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ 14th கொஸ்டனுக்கு நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து 12.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் 120 சென்டிமீட்டர் இன் தி 6th செகண்ட் தென் வாட் இஸ் தி ஆக்சலரேஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் வாட் இஸ் தி ஆக்சலரேஷன். சரிங்களா? டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 6th செகண்ட் தன் அப்படி தானப்போ 6th செகண்ட் வந்து 120 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்றது 6 செகண்ட் வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் nth செகண்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க u plus a by 2 into 2n minus 1. இது தானப்பா ஃபார்முலா. u 0 கொடுத்துட்டாங்க. என்ன ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் u 0 கொடுத்துட்டாங்க இல்லையா. sn-ன்றது 6th செகண்ட்ல ட்ராவல் ஆனது 120 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் u 0 a by 2 னு போட்டுட்டு இங்க என்ன பண்ணலாம்னா 2 into 6 minus 1 அப்படின்னு போட்டுடலாமா. இந்த 2 இங்க போச்சுன்னா 240 னு வந்துடும். 240 is equal a into 11 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ a equal என்ன போகிறது 240 divided by 11 கரெக்டுங்களா. 240 divided by 11 இதை வந்து நம்ம மீட்டரில் மாற்றணும்னா, ஏன்னா சென்டிமீட்டரில் தானே இருக்குது, இது வந்து சென்டிமீட்டர்லேயே இருக்குது நம்ம. அப்போ மீட்டரில் மாற்றணும்னா என்ன பண்ணியிருக்கோம் டிவைட் பை 100 போட்டுருக்கணும். அதுக்கு ஒரு டிவைட் பை 100 ஒவ்வொரு முறையும் நம்ம பை 100 போட்டு வந்திருக்கணும் கரெக்டுங்களா. சரி இப்படி சால்வ் பண்ணும்போது இங்கே 00 கேன்சல் ஆயிடுது. அப்போ வந்து 24 டிவைட் பை 110 அப்படி தானே பாது. இதை சால்வ் பண்ணால் 24 டிவைட் பை 110 பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0.218 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 15th கொஸ்டனுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்.